ஹலோ, நான் உங்களான கேமரா பேசுகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 நாங்கள் எழுந்துட்டேன் அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் எழுந்துட்டு அப்படியே வெளில வந்துட்டு திருப்பியும் உள்ள போய் கொடுத்தேன், என்னடா இது அப்படின்ட்டு. இங்கே வந்து ஃபாகாக இருக்கும், அப்படிலாம் பார்த்தா அப்படிலாம் நார்மலாக தான் இருந்தது. ஸோ போயிட்டு மறுபடியும் படுத்தேன். ஒரு 6:30 வந்துட்டு ச்சி 7:00 வந்துட்டு இந்த ரெசார்ட், அதான் இந்த வீடோட ஓனர் வந்து 12:30 காஃபி கொடுத்துட்டாரு. ஸோ அதான் டீ, அது குடித்தோடனே எங்கேருந்து தூக்கம் வரும். ஸோ அப்படியே காலையில் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அது மேலே வந்தாச்சு. ஸோ நான் வந்து பல் வளர்க்கலாம், ச்சி அதை ப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளில போகிறேன். இந்த சைட்லேருந்து சன்ரைஸ் ஆகுது. ஸோ அந்த மழை வந்து சும்மா பக்காவாக தெரிஞ்சுது, வேறு லெவலில் இருந்தது. ஸோ மற்றபடி இங்கே வேணும் பெருசாக வச்சு பெருசாக வேறு எதுவும் இல்லை. தூக்கத்தில் வந்து வாய் வந்து ரோலிங் ஆகுதுங்க. இப்போ 2 நாளுக்கு அப்புறம் செம ஒரு தூக்கம், எப்படி சொல்லுறது, ஒரு ப்ளசண்ட்டாக சில்லுன்னு அப்படி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு தெரில. போகிறப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து விளாக் பண்ணி காட்டுறேன். இந்த இன்றைக்கி பைக் ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓட்டினா சின்ன விளாக் வரும், ஓட்டினா கொஞ்சம் பெரிய விளாக் வரும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். இதுதான் கைஸ் நான் சொன்னேன், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சன்ரைஸ் ஆகுது, அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே மலை மலை வந்து சன் விழுந்து அப்படியே அப்படியே ஜொலிக்கிறாப்பில். சரி, ஃபோனில் கிளாரிட்டி இவ்வளோ தான். இந்த சைடில் இந்த இடம் கிடச்சிருந்தேன், வேறு லெவலில் வந்துருக்கோம் கிடைக்கல. இது மட்டும் கிடச்சிது, சூப்பராக இருக்குல்ல. அட்வைஸ், நீங்கள் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து வந்து பிளாஸ்டிக் இல்லை குப்பையெல்லாம் எதுவுமே போடாதீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கம். நம்ம பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க, நம்ம வந்து குப்பையை போட்டு போகக்கூடாது, அதான் நம்ம கடமையும் கூட. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, எங்கேயும் போனாலும் குப்பை போடாதீங்க. மெயினாக ஃபாரஸ்ட்டு ட்ரெக்கிங் போகிறப்பெல்லாம் வாட்டர் பாட்டில் போட போகிறீங்க, அதெல்லாம் போட்டு பார்த்தீங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன டஸ்ட்பின் இருக்கலாம், அங்கே போய் போடுங்க. சாரி, சின்ன ஒரு அட்வைஸ் தான், கேட்கலைங்க, கேட்கலானாலும் கேளுங்க இந்த விஷயத்த. ஸோ கைஸ், நாங்கள் ரூம் எடுத்த மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடியாக வச்சுருக்காங்க. ஸோ சும்மா ஒரு வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்துருக்கு இன்றைக்கி காலையிலலாம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய ரெசார்ட்டில் இருக்குது, பட் வந்து நாங்கள் பார்த்ததில், அதான் நான் பார்த்ததில் இதான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு தானே பெஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது, ஃபுல்லாக செடியாக வச்சுருக்காங்க. அதுவும் அந்த வயலட் கலர் பூ வேறு லெவலில் இருந்தது பார்த்தீங்களா. சரியான ஒரு வியூ, சரியான ஒரு சன்ரைஸ் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:00. ஸோ இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, வேறு மாதிரி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பூனே தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் தெரிஞ்ச பூ தான் பார்த்தீங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இந்த இது மட்டும் ஒரு கிளிப் மாதிரி போடுவேன். ஸோ ஹோப் யூ கைஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் என்ன பூன்ட்டு சொல்லுங்கள், இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பட் ரோஸு, அண்டு இதுவும் பட் ரோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸ்லலாம் அந்த மாதிரி செடி. இது தண்ணியில் வாழ்கிறது, இது வந்து மணி பிளான்ட்டு. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடி, ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த கலரில் இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த துளசி செடி, துளசி தான் நினைக்கிறேன். ஏன்னா மேலே பூ அப்படி தான் இருக்குது, கீழே லீஃப் அப்படி தான் இருக்குது. ஸோ இது ஒரு செடி வந்து பேர் மறந்துட்டேன், இது எனக்கு தெரிஞ்சு தெரியும் தான். அப்புறம் இது ஒன்று பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் செடிலாம் வேறு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, இது வந்து பால்சம் நினைக்கிறேன், பால்சமா இல்லை தெரில உங்களுக்கு. இதில் எந்தெந்த செடி தெரியும்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வைபான பிளேஸ். ஸோ கைஸ் நாங்கள் இப்போ தான் இந்த வண்டிக்கும் ஹிமாலயனுக்கு வந்து லூப் அடித்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா மோட்டல் நினைக்கிறேன், ஆமாம் மோட்டல் தான். ஸோ இதுதான் லூப் அடிச்சிருக்கோம் ஹிமாலயனுக்கும் V3க்கும்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு இந்த எல்லா வண்டிக்கும் வந்து லூப் அடிச்சுட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் வேலை. ஸோ கைஸ் நம்ம வந்து ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து பில்லியானா தான் வ்ளாக் பண்ணிட்டு வரோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து வண்டி ஓட்டுறாரு. ஸோ அப்படியே நம்ம பின்னாடி உட்காந்துட்டு ப்ளாக் பண்ணிகிட்டே வந்துருந்தோம். கடைசியில் ஒரு வழியாக வந்து ஆனமலை ரீச் ஆயிடுச்சு. இதான் ஆனமலையோட வியூவு. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இந்த சைடு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் நம்ம லாரம். இந்த கார் வந்தால் நம்ம கூட வந்தது. ஸோ நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் சோடா ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு கிளம்புறோம். ஏன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனமலையில் இருக்கேன். ஸோ ஆனமலையில் வந்து இப்போ யானைலாம் போயிருந்ததுனால ஒரு 7-8 யானை போயிருக்கு போல். ஸோ வந்து அதனால் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ அண்ட் வந்து இது வந்து புலிகள் காப்பகமாக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனமலை புலிகள் காப்பகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ காலைல 7 மணிக்கு தான் யானை போச்சான், அதனால் வந்துட்டு அலோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு தான் அலோவ் பண்ணுவாங்களா, ஏன்னா உள்ளே இருக்கான் இன்னும். ஸோ இப்போ தான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ட்ரோன் வச்சு தான் பார்ப்பாங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு தான் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா குத்து மதிப்பாக 7-8 சொல்லியிருக்காங்க, எவ்வளோன்னு தெரில. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கேருந்து வந்தோம். நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு அண்டு ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் சவுண்டு கேட்குது. ஸோ என்னன்னு தெரில. அண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் இப்போ இருந்து 4000 ஐடி சம்திங் இருக்கும். ஸோ வந்துருச்சு பாருங்கள். இதுதான் ஸோ இவங்க தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வந்திருக்காங்க பார்க்குறதுக்காக. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா, வியூ பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, அப்படி போட்டு இங்கேயே வாட்டர் கேன் போட்டுச்சு. ஸோ கைஸ் நாங்கள் வந்து ஆனமலையிலேருந்து கிளம்பிட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்து ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட ஆஃப் ரோடிங்கு அப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு இருந்தால், இவங்க வந்து எல்லாம் அந்த டீ எஸ்டேட், அதான் அந்த டீ தோட்டத்துக்கு வந்து வேலை செய்ய போகிறாங்க. ஸோ ஒரு வாட்டர் கேன் அப்புறம் அந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இவங்களுக்கு போல போகிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் தான் இந்த வேலைக்கு போகிறாங்க. மென்ஸ் வந்து அவ்வளோ பார்க்கல. மென்ஸ்லாம் வந்து ஒருத்தன் ரெண்டு பேர் தான் பார்த்தா. ஸோ மேனேஜராக இருப்பாங்க போல். ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் கொஞ்சம் வருமானம் வரும் போல். ஸோ எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவல். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹிமாலயன் இந்த அட்வென்ச்சர் பைக்லாம் வச்சுருக்கவங்க வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன் பார்த்திங்கன்னா இது வந்து வால்பாறையிலேருந்து கேரளாக்கு வந்து இந்த ரோடு போகும். அது மெயின் ரோடு இல்லாமல் இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் போனால் 8 கிலோமீட்டர் வந்து ஃபுல் ஆஃப் ரோடு, ரா ஆஃப் ரோடுங்க, வேற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் அந்த ரோடு வழியாகவே கொஞ்சம் உள்ளே வந்துகிட்டே இருக்கப்போ ஒரு வந்து ஒரு வில்லேஜ் பார்த்தோம். ஸோ சும்மா வேறு லெவலில் இருந்தது. இந்த ஒரு ஒரு படத்தில் வந்து மைனா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரைட் சைடில் பில்டிங், லெஃப்ட் சைடில் வந்து கோயில் இருந்தது. ஸோ இங்கே ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது. நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்தது. ஸோ வேறு லெவலில் இருக்க இந்த பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் நாங்கள் வந்துட்டு இருக்கப்போ வந்து ரெண்டு பைக்கர் கேர்ள்ஸை பார்த்தோம். ஸோ அவங்க வந்து தண்டர்பர்டில் வந்து போயிட்டு இருந்தாங்க, கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ நம்ம ஊர்லேயே நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து பைக் ஓட்டணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்க பொண்ணுங்கள்லாம் வெளியே வரணும்னா அவங்க வீட்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் வெளியே வர பொண்ணுங்களை வந்து பசங்க கலாய்க்கமாக இருந்தாலும் போதும். ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆசை இருந்தால் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, கைண்ட்லி ரிக்வஸ்டட். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் கேரளாக்குள்ளேயே வந்துட்டோம். ஸோ கேரளாக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இடம் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து அந்த டேமுக்கு போகிற வழியில் இருக்க ஒரு ரிவரு. ஸோ இது மேபி போயிட்டு
ரிவரில் சரி டேமில் போய் கலக்கலாம். அண்ட் இந்த சைடு பாருங்கள் வேற லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான், இங்கே வந்து சிறுத்தை தாக்குறதை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும் இங்கெல்லாம் வந்துட்டால். ஸோ இங்கே வந்து இங்கே வந்து மெயினாக எதுவும் குப்பை போடுறாதீங்க, வேற லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ குப்பை போடாதீங்க. அண்ட் வந்து நான் டேம் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காட்டேன். ஹாய், ஏன் கோச்சுக்கிறீங்க? அழுதையா? அழுத கிடையாது. நோ பேனிக். நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ், சரி அதான் டேமு வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாம் அங்கே இருக்கு. ஸோ இதுதான் அந்த இடம் பார்த்தீங்கன்னா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு, இது ரோட்டுக்கு நடுவில் வந்து மரம் இருக்குது. அந்த அந்த சைடு ரோடு போகிறதுக்காக இந்த மரத்தை வெட்டாமல் அந்த மரத்தை அப்படியே, அது ரொம்ப பழைய மரம் போல். ஸோ அந்த மரத்தை அப்படியே விட்டுட்டு ரோடு போட்டிருக்காங்க. இதுவே நம்ம ஊராக இருந்தால் நத்திக்கு வெட்டி போட்டிருப்பானுங்க. ஸோ பார்த்து கற்றுக்கோங்க, சேஃப் நேச்சர் சேஃப் ஃபாரஸ்ட்னு அப்படின்ற ஒரு டைட்டில் அங்கே போட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கேரள மக்களோட கான்செப்ட் வேறு உள்ள. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரளாவுக்குள்ளே வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ன்ற ஒரு ஃபால்ஸு கிட்டே வந்தோம். ஸோ வந்துட்டு எப்படியும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் ஆச்சு. ஸோ இங்கே வந்துட்டோம். வந்துட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, சரிங்களா? அதிரப்பள்ளி அந்த ஃபால்ஸுக்கு போகிற செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டிருந்தாங்க, கேரளா பார்டர்லேயே போட்டிருந்தாங்க. 4 மணிக்குள்ளே வந்து செக் போஸ்ட்டுக்கு வெளில வந்துடணும், உள்ளே போயிட்டால் வந்து திருப்பி 4 மணிக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், கரெக்டாக நாங்கள் இங்கே வந்ததே 3:55. ஸோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 4:11 தான் வந்தோம். சொல்ல மாதிரி 4:10-4:30 தான் வந்திருக்கோம். ஆமாம், 4:30 வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அங்கே போய் கேட்டால், நீங்கள் நாங்கள் இப்போ உள்ளே அமுச்சுருவோங்களே, ஆனால் நாங்கள் வந்து திருப்பி வெளில விட மாட்டோம். அதெல்லாம் விடணுன்னா இப்படி போயிட்டு திருச்சூர் போயிட்டு, திருச்சூர்லேருந்து பொள்ளாச்சி போயிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வால்பாறை ஏறணும். நாங்கள் அதெல்லாம் விருப்பாகும் அதனால் அப்படின்ட்டும், சரி ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா, ஃபால்ஸுக்கு வந்து 40 ரூபா கேட்டாங்க, ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா. அண்ட் நாங்கள் வந்து ஒரு 15-17 பேர் இருப்போமா. ஸோ வந்து எதுக்கு அது போய் பார்த்துட்டு அப்படின்ட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வரலான்ட்டு வந்துட்டோம். ஸோ ரிட்டன் வந்துட்டு இங்கே ஒரு இடத்த பார்த்தேன், ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் யாரும் இருந்தாங்க. நான் வந்து கேட்டேன், ஸோ சார் ப்ரோ எப்படிக்கா போகலாமா அப்படின் கேட்டால், அங்கே டிக்கெட் எடுத்தால் தான் இங்கே போக முடியும், இல்லாட்டி இங்கேயும் போக முடியாது அப்படின்றாங்க. வேஸ்டட் மூமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து 70 கிலோமீட்டர் நாங்கள் சும்மா வந்து, ஆனால் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அண்டு யானை புலி அது மானுக்குன்னு எல்லாமே இருந்தது. ஆனால் நாங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா யானையோட சாணம் பார்த்தோம், அப்புறம் புலி பார்த்தோம், வேறு என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மான் பார்த்தோம். ஸோ இவ்வளோதான் பார்த்தோம். அண்ட் போகிறப்போ யானை புலிலாம் பார்த்தா நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபால்ஸ், அதாவது ஃபால்ஸு ஸ்டார்ட் பே சொல்லுச்சு, ஃபால்ஸ் அந்த சைடு இருக்குது, அதோட ரிவர்ஸ் சைடு மட்டும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரிவர் சைடு, அந்த சைட்லேருந்து வருது ரிவர். இது வந்து கிளை அந்த மாதிரி, கிளை அப்படி கிளை நதி அப்படின்வாங்களே அது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் போகணுன்னா இதுக்கும் டிக்கெட் எடுத்துருக்கணுமா? ஸோ வெறுப்பு. ஸோ 70 கிலோமீட்டர் நாங்கள் சும்மாவே வந்திருக்கோமே அப்படின்ட்டு. ஆனால் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா இந்த இடம். நான் கேட்டேன் இதுவாச்சு ஃப்ரீயாக இல்லை இதுக்கும் காசா அப்படின்ட்டு. இல்லை இல்லை, நீங்கள் இதுக்கு போகலாம், அதுக்கு தான் போக முடியாது, டிக்கெட் எடுத்துருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் திருப்பி வந்துட்டோம். வந்துட்டு டீ குடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம், திருப்பி இதே இதில் போனோம். அந் மொத்தம் 7 வண்டியாக 5 வண்டியில் டேங்க் ஃபுல்லு.
ரெண்டு வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை, V3 இல்லை, ஹார்னட்லேயும் பெட்ரோல் இல்லை. ஸோ வந்துட்டு V3 ரெண்டு பாயிண்ட் இருக்கு போயிடும்னு நினைக்கிறேன் 70 கிலோமீட்டர். ஸோ ஹார்னட் தான் என்ன பண்ண போகுதுன்னு தெரில. அங்கே வந்து லாரா வந்து ஸ்கோடாவில் லாரா அப்படின்ற ஒரு காரு, அது வந்து ஆஃப் டேங்க் இருக்குது, அதுவும் போயிடும். ஸோ பிரச்சனை இல்லை, ஹார்னட் மட்டும்தான் பிரச்சனை, அதுவும் பெட்ரோல் எடுத்து ஊற்றி போய்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போயிடுவோம். ஆனால் வந்து இப்போயே நாங்கள் அங்கேருந்து கேரளா பார்டர்லேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கே 2.5 மணி நேரம் ஆச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா செம பெண்டு, அப்படியே சொல்கிறது அப்படியே ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் ரோடு, அப்படியே எப்படி சொல்கிறது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வந்து அப்படியே ரிவர் சைடு லேக் சைடு ரோடு வேறு லெவலில் இருந்தது. அண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரோட்லாம் ஒரு இது ஒரு பைக்கருக்கு வந்து இந்த ரோடு செம்மையாக இருக்கும். ஆஃப் ரோடிங் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் பண்ணோம், ஃபுல் ஆஃப் ரோடு, ஃபுல் ரா ஆஃப் ரோடு 7-8 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் சரியான ஒரு ரோடு 60-70 கிலோமீட்டருக்கு சரியான ஒரு ரோடு வேறு லெவலில் இருந்தது. இதை ஒரு பைக்கர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த ரோடு வந்திங்கன்னா. ஸோ மறக்காமல் வந்து பைக்கர்ஸ்லாம் வந்தீங்கன்னா 4 மணிக்கு ஒரு 12 மணிக்கெலாம் நீங்கள் இங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் திருப்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து இதுதான் லாஸ்ட் ஸ்பாட்டு நினைக்கி, இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்பாட்டு. காலையில் எடுத்திருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ கைஸ், நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த கேரளா ஃபாரஸ்ட்லேருந்து வெளில வரும்போது, அதான் பார்டர் கிட்டே வரப்போ வந்து ஒரு 2 ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் போயிட்டுருக்கப்போ இருட்டில் வந்து ஏதோ நடந்து போகிறது, நடந்து போயிட்டு இருந்தது. ஸோ என்னடான்னு பார்த்தா அது வந்து புலி வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து கிராஸ் ஆகுது. ஸோ எங்கள் பின்னாடி ஒரு பேர் கப்பு, அதான் பைக்கர் சொன்னாங்க, அதை எங்கள் டீம்லேருந்து. ஸோ அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க வந்து நிறுத்தாமல் போயிட்டே இருடா அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் வந்துகிட்டே இருந்தோம். ஸோ எனக்கு தான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, என் பின்னாடி இருக்க உட்காந்துட்டு இருந்தவங்க அவரும் சொல்கிறாரு, ப்ரோ ஆமாம் ப்ரோ ஏதோ போச்சு, நான் சொன்னால் நீங்கள் கலாய்ப்பீங்க அதனால நான் சொல்லலை இப்போ பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஸோ நான் எனக்கும் அவருக்கும் அல்ல இல்லாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து வால்பாறை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே டிஃபன் சாப்பிட்டு அப்படியே ரூமில் போய் செட்டில் ஆக வேண்டியதுதான். அடுத்த நாள் காலைல வந்து நாங்கள் ரிட்டர்ன் போக போகிறோம் சென்னைக்கு.